அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் மேரி அட்லின், கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய 2021 சட்டமன்ற வேட்பாளராக இருந்தேங்க. இப்போ 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடாலே பார்த்தீங்கன்னா நான் பேசின ஒரு காணொலியை வந்து அதிகமாக வலைதளங்களில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சில மார்த்தண்ட மீம்ஸு, கன்னியாகுமரி சார்ந்த ஒரு லைன்ஸ் கிளிப்ஸ் ரிலேட்டடாலாம் ஃபேஸ்புக்கில் வரைக்கும் எடுத்து போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் மீதும் சீமான் மீதும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் தங்கை ஒரு வேட்பாளர் இப்படிங்கிற மாதிரி உள்ள குமுறல் அப்படின்னுலாம் போட்டிருக்கீங்க. ஏங்க, இங்கே எந்த குமுறலும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தயவு பண்ணி இந்த திருட்டு திராவிட கும்பல் சங்கிகளும் காங்கிரஸ் சங்கிகளும் எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்திலேயே 1000 சிக்கல்கள் கருத்து முரண்கள் இருக்கும். கணவன் மனைவிக்காக இருக்கட்டும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சிக்கலும் கருத்து முரணும் இருக்குது. அது இல்லாமல் எந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையுமே பயணிக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு அரசியல் தளம் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படிங்கிறப்போ அரசியல் தளங்கள்லேயும் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட சிக்கல்கள் யதார்த்தமாகவே இருக்குங்க. அப்போ அதை வந்து நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நிர்வாகிகள் சேர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில நிர்வாகிகள் வந்து இந்த கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி அவர் வந்து அதை செய்யலை, இதை செய்யலை, இதை பற்றி விசாரிக்கலை, அப்படி பண்ணலை அப்படிங்கிற ஒரு நபர் இப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அப்போ அதை நான் சொல்லிக்கிட்டு இப்படி பேசின உறவுகளுக்குமே நம்ம வந்து புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் பேசியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முழு காணொளி பகிரப்படலை. எந்த ஒரு வலைதளத்துலேயுமே முழு காணொளி கிடையாது. அந்த முழு காணொலியை கேட்டால் மட்டும்தான் அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் அத்தனை பிரச்சனைகளையும் கேட்டிருக்காரு, கடந்து போயிருக்காரு, அமைதியாக போயிருக்காரு. அவருடைய அமைதிக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது. 3வது இடமா ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்காருங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. பல தடைகள், பல சிக்கல்கள், பல கேஸுகளை பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. சிக்கல்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதை நாங்கள் பேசி சரி பண்ணிப்போம். இப்போ இதை வந்து இந்த ஈனத்தை நம்ம அரசியல் பண்ணக்கூடிய காங்கிரஸ்காரங்களோட சில பதிவுகளை பார்த்து, இல்லை உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ ஐயா செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய ஒரு ஊழலை பண்ணிக்கிட்டு நெஞ்சுவலின்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. உங்கள் கட்சிகள்லேயே சிக்கல்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களால் தீர்க்க முடிஞ்சிச்சா? தைரியமாக உங்களால் வெளியிட முடிஞ்சிச்சா? கேள்வி எழுப்ப முடிஞ்சிச்சா? இந்த ஊழல் பண்ணியிருக்காங்களே இந்த கட்சி எங்களுக்கு வேண்டான்னு வெளியே வர முடிஞ்சிச்சா?